வெல்கம் டு தமிழ்நாடு சமையல். இன்னைக்கு நம்ம பிரெட் ஹல்வா எப்படி பண்றது அப்படிங்கறத பாக்கலாம். பிரெட் ஹல்வா பண்றது தேவையான பொருள், பிரெட் வந்து நான் 15 ஸ்லைஸ் எடுத்து வச்சிருக்கேன், ஓரம் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். முந்திரி 1 டீஸ்பூன், திராட்சை 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், ஏலக்காய் வந்து 1/2 டீஸ்பூன், சர்க்கரை 400 கிராம் எடுத்திருக்கேன், எண்ணெய் வந்துட்டு பிரெட் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், பால் வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், அதை வந்து காய்ச்சி வச்சிருக்கேன் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு. இப்ப எப்படி செய்யறது அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க. இப்போ பேன்ல எண்ணெய் ஊத்தி பிரெட் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பிரெட்ட போடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பிரெட்ட போடலாம். ஃபயர் வந்துட்டு மீடியம் ஃபயர்ல வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃபிளேம்ல வேண்டாம். பிரெட் வந்து ரொம்ப பொறிஞ்சிடக்கூடாது, கருகின மாதிரி ஆயிடும். ரெண்டு பக்கம் ப்ரௌன் கலர்ல வர மாதிரி பொறிச்சு எடுத்துக்கணும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். பிரெட் வந்துட்டு ரொம்ப குக் ஆகிடக்கூடாது, ரொம்ப வந்துட்டு கருகிடக்கூடாது. கரெக்டாக மீடியமா ஃபயர் வச்சு ப்ரௌன் கலர்ல குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பிரெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா கருகி போயிடும், அப்புறம் டேஸ்ட் மாறிடும். அடுத்தது வந்து நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா 1/2 லிட்டர் பால், அதில் வந்து 1/2 டம்ளர் தண்ணி விட்டு காய்ச்சி வச்சுருக்கேன். அந்த பாலை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கரை வச்சுக்கலாம். சர்க்கரை ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்ணி கரை வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கலக்கி விட்டுக்கலாம். சர்க்கரை வந்துட்டு எல்லா சர்க்கரையுமே நான் போட்டுட்டேன். அந்த சர்க்கரை கரைஞ்ச உடனே நம்ம வந்துட்டு ஏலக்காய் தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிட்டு கலந்து விட்டுக்கலாம். பால் நல்லா சூடாகட்டும். பால் வந்துட்டு நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைம்ல வந்து நம்ம வச்சிருக்க பிரெட் எல்லாம் நம்ம உள்ள ஆட் பண்ணலாம். ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பிரெட்டை உள்ள ஆட் பண்ணிட்டு அந்த பிரெட் வந்து அந்த பால்லயே ஊறும். எல்லா பிரெட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா பிரெட் வந்து அந்த பால்ல வந்து ஊறிடுச்சு பாருங்க, நல்லா ஊறி வருது. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கூடிய வரைக்கும் நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணுங்க. நல்லா கலரி விடுங்க, அடி பிடிக்காத. இப்போ வந்து பிரெட் பாத்தீங்கன்னா நல்லா கரைஞ்சு அந்த பால்ல பால் பூரா சுண்டிடுச்சு. சைடுல ஒட்டாது வருது பாருங்க பிரெட். இந்த டைம்ல வந்து நம்ம முந்திரி திராட்சை வந்து நெய்யில வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து நம்ம நெய் வந்துட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்துட்டு ஸ்மெல்காகத்தான், நம்ம பிரெட் ஆயில்ல ஃப்ரை பண்ணலாம் இல்லையா, அந்த ஆயிலே வந்துட்டு நான் அந்த பிரெட்ல இருந்து சைடுல விட்டு வரும். 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. அந்த இன்னொரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். அந்த நெய் வந்துட்டு எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகணும். நெய் மிங்கிள் ஆனவுடனே நம்ம வந்துட்டு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இறக்கிக்கலாம். பிரெட் அல்வா ரெடி ஆயிடும். இப்ப பாருங்க பிரெட் அல்வா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நல்லா இப்படி விழறது பாருங்க, எப்படி விழுதுன்னு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு பாருங்க. சைடெல்லாம் நம்ம அந்த பிரெட்ல இருந்த ஆயில் எல்லாம் சைடுல விட ஆரம்பிக்குது, கூடவே நெய்யும் சேர்ந்து விட ஆரம்பிக்குது. ஸ்மெல் நல்லா இருக்கு, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை வந்து இறக்கி சர்வ் பண்ணலாம். இப்போது சுவையான பிரெட் அல்வா வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், யம்மியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு, நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். பிகினர்ஸுக்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை செய்யறதுக்கு.
கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா வந்துட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.